பாட்டு நல்லா இருக்குது. நீ எழுதுறதா எடுத்துருமா ரொட்டிய சொல்லுங்க. அப்படி கொழுந்து தெரியுற மாதிரி கரீபே தாத்தா அடவு பார்த்துக்கங்க, போய் வர எடுத்துட்டு வரேன். ஆமா கேமரா வர்ற வரைக்கும் இருக்காதுண்ணே, கருகி போயிரும்ண்ண, எடுத்துருவோம். அவ்வளோதான், இவன் பற்றி பார்த்துக்குறோம். ஆல்ரெடி எல்லாமே பெரட்டியாச்சு. என்ன பிடிக்குது பெரட்டி பெரட்டி விட்டு ரக்குன்னு. நாலு வெண்ணெய் ஒட்டச்சு ஊத்துன முட்டை ஐநாக்கு தான் பயங்கர வேலை, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடணும். அப்போ ஓடு அப்படி தெளிவுன்னு நினைச்சீங்க. சுட்ட பிரேட்டு இருங்க இருங்க, வரைக்கும் நான் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது. பொடியா நறுக்கின வெங்காயம் இங்க நாங்க ரெடியானதானே. பொடியா நறுக்கின தக்காளி, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், முணுக்கின மிளகுத்தூள், முணுக்கின கல்லுப்பு, வெண்ணெய் தகடு. எனக்கு கொண்டு போறானே.
வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தள்ளி விடுங்க. கணேஷ் மாமா பெத்து விட்டுருக்காரு புள்ள. உன்னெல்லாம் புள்ள எடுத்து வச்சிருக்காங்க எப்படிடா? இது இந்த எவனும் வந்துடட்டும் சமைச்சல லேட்டு. இந்த மாடு தொத்த மாடு போல கேட்டா நான் வந்து சிறப்பாக பண்றேன் பாரு. தர மேனேஜ்மென்ட் நாங்களே பண்ணிக்கணுமா? ஆ பண்ணிக்க பண்ணிக்க. உனக்கு இங்க அடுப்பு எரியுதுனா டக்குனு தூக்கிடு. நம்ம கரெக்டா கரெக்டா ஒண்ணு பண்ணவே நான் அதே மாதிரி தூக்கிடு. ஆமா ராஜா மாதிரி பண்ணு. நீ அருமைடா, நீ சூப்பரா, நீ எதுமே சொன்னதுலடா. ஏய் வரடா, இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்து பாத்து செய்யறடா. உனக்கோட சும்மா போய் வீட்டு போனா நீ மேனேஜ் பண்ணிடுவே. என்ன என்ன அதுக்கு எழுந்திட்டா? வாங்க ஐயா, அடுத்து தயாராயிட்டான். தயாராயிட்டானா இல்லையா? உண்மையிலே பசி நேரத்துக்கு செம்மையான சாப்பாடு. பசுவம் பால் ஆக்க பொறுத்த ராசாவுக்கு ஆற பொருட்களையா பால் இல்லை. அப்பா ஆம்லெட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதுவும் அந்த ஆம்லெட்டுக்குள்ள பிரெட்டு நல்லா முட்டையை ஊற்றி வெண்ணெயிலே பொறிச்ச பிரெட்டை வச்சு அதில் பொடி பொடியாக அந்த வெங்காயம் தக்காளி சீஸ்லாம் எடுத்து வச்சு பிரெட்டு ஆம்லெட்டு செஞ்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஒரு பிடி பிடிச்சா. உண்மையிலே அந்த ஒரு பிரெட் ஆம்லெட்டு ஒரு ஆள் சாப்பிட முடியாத போல அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பசுவம் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு வயிறு நல்லா கும்முன்னு இருக்குது. நல்லா பசியோடு இருக்கிறவங்க சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவங்க வயிறு நல்லா நிறைஞ்சி சூப்பராக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் ஆம்லெட் இன்றைக்கி உண்மையில் வேறு லெவல். ஒரு பிடி பிடிச்சாச்சு, வேறு லெவல் தான். இது வந்து பிரெட் ஆம்லெட்டுமா, ரொட்டி மேலே ஆம்லெட் போட்டு ஒரு வாழைப்பழமும் இருக்கு. சும்மா பால் இங்க வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு எடுத்துங்க, சாப்பிட்டுட்டு குடிங்க. Thank you.